காலை ஜெபம் மார்னிங் பிரேயர் நவம்பர் 22 ஞாயிறு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, வேறு எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத ஒன்று கிறிஸ்து வழி சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை மையப்படுத்தித்தான் வாழ்வு, மன்னிப்பு, மீட்பு. இயேசு பிறக்கும் பொழுது ஏசையா 9:6 சொல்லப்படுகிறது போல 750 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுவை அரசர் என்றும் இம்மானுவேல் என்றும் எழுதி வைத்தார். மத்தேயு 2:6 மீகா 5:2 சொல்லப்படுகிறது போல யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் மையங்களில் நீ சிறியதே இல்லை, என் மக்கள் இஸ்ரேலை ஆயிரன ஆள்பவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இயேசுவின் பிறப்பில் அரச மாளிகை அல்ல, மாட்டுத் தொடுவு. யூத மரபில் ஞானிகள் அரசர்களுக்கு சமம், ஆனால் அந்த ஞானிகளே காணிக்கையை சமர்ப்பித்து பொன்னை கொண்டு காணிக்கையாக வைத்தது அரச நிலையை குறிக்கும். தானியேலாகவும் 7:13-14 திருவசனங்களிலே தானியேல் கண்ட காட்சி, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார், இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார், அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார், ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டனர், எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும், அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவிராது, அவரது அரசு அழிந்தும் போகாது. திருப்பாடல் 10:16 படித்து பாருங்கள். என்றும் உள்ள அரசர், எரேமியா 10:10 என்றும் ஆளும் அரசர், 2 Maccabees 1:24 நீர் ஒருவரே அரசர், 2 Maccabees 7:9 அனைத்துலக அரசர், 1 Timothy 6:15 அரசர்களுக்கெல்லாம் அரசர், Daniel 2:37 தானியேலிடம் நீ வணங்கும் கடவுளே அரசருக்கெல்லாம் ஆண்டவர், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்று 93 திருப்பாடல் 1 வெளிப்படுத்தப்படுகிறது. திருப்பாடல் 29:10 என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். திருப்பாடல் 145:13 வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியும் அன்பும் அமைதியும் விளங்கும் அரசு, எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, அனைத்திற்கும் அரசர். அன்புக்குரியவர்களே, இன்று படை, பட்டாளம், கோட்டை, அரண், புகழ், பெருமை, ஆணவம், அடக்குமுறை, அடிமைத்தனம், போர், போர்க்களம், பேரழிவுகள், ஆயுதம், எதற்காக? இடங்களை பிடிக்க, யுத்த போர். உலகம் அழிகிறது, மக்கள் அழிகிறார்கள், இன்றைக்குள்ள நாட்டு தலைவர்களினால், அரசாங்க தலைவர்களினால். அன்புக்குரியவர்களே, முதல் 100 ரோமை படைவீரர் கிறிஸ்தவர், சீசருக்கு நீதிபதியாக இருந்தவர் படைவீரரிடம், நீ ஒரு கிறிஸ்தவனா? அவர் சொன்னார், ஆம். நீ சீசருக்கு எதிரியா? இல்லை. சீசருக்கு தூபம் ஆராதனை செய் என்று சொன்னபோது, முடியாது, இந்த ஆராதனை தூபம் எல்லாம் அது கடவுளுக்கு மட்டும் உரியது,
தலையை வெட்டுவேன். அவர் சொன்னார், உங்களால் என் தலையை மட்டுமே உடலில் இருந்து நீக்க முடியும், ஆனால் என் இதயத்தில் இருந்து கடவுளும் அரசருமான இயேசுவை உங்களால் பிரிக்க முடியாது. தலை வெட்டப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு கற்பித்த ஜபத்தில் உமது அரசு வருக. நல்ல கள்ளன் இப்படியாக சொன்னான் சிலுவையிலே நிற்கும் பொழுது, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும், இன்றே என்னோடு நீ இருப்பாய். ரோமர் 14:17 சொல்கிறது, கடவுளின் அரசு என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அருமையானவர்களே, யோவான் 1:49 படித்து பாருங்கள். நத்தனியேல், ரபி நீ இறைமகன், நீரே இஸ்ரேலின் மக்களின் அரசர் என்று வெளிப்படுத்தினார். எருசலேமில் பவனி வரும்பொழுது இயேசு குதிரையில் அல்ல, கழுதை. இயேசு தன்னை அரசனென காட்டிக்கொள்ளவில்லை, மக்கள் அரசனென அரசரென வாழ்த்தினார்கள். அன்புக்குரியவர்களே, ஞானிகள் கேட்டார்களே, யூதரின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார்? யோவான் 18:36 சொல்கிறது, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல, இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். கல்வாரி மரணத்தை பாருங்கள், சிலுவையில் அரண்மனையில் அல்ல, கல்வாரி மலை மரியாதை அல்ல, ஆனால் அவமானத்தினுடைய நிலையிலே சிலுவையிலே அறிந்தார்கள். யோவான் 18:33 சொல்கிறது, பிலாத்து இயேசுவிடம் இப்படி கேட்டார், நீ யூதரின் அரசனா? இயேசு சொன்னார், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. பிலாத்து கேட்கிறார், யோவான் 19:14 பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசர். உடனே அவர்கள் சொன்னார்கள், அவன் ஒழிக ஒழிக, சீசரை தவிர வேறு அரசர் இல்லை. பிலாத்து குற்ற அறிக்கை எழுதி, நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர், யூதரின் அரசர் என எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என இயேசு சொன்னதாக எழுத கேட்டுக்கொண்டார். யோவான் 19:22 பிலாத்து இப்படி சொல்லுகிறார், நான் எழுதியது எழுதியதே இதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இயேசு அரசர், கிறிஸ்து அரசர். நீதிமொழிகள் 29:2 படித்து பாருங்கள், நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், பொல்லார் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 15:24 சொல்கிறது, உலக அரசர்களின் ஆட்சியை அடித்து கடைசி காலத்தில் இறைவனிடம் அந்த ஆட்சியை ஒப்படைப்பார் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஆழமான சிந்தனை நடுத்தீர்ப்பு. லூக்கா 23 மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, நான் தாகமாயிருந்தேன், பசியாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், நோயித்திருந்தேன், சிறையில் இருந்தேன், இதிலெல்லாம் நீங்கள் எப்படி செயல்பட்டீர்கள், இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவிலே கிறிஸ்துவினுடைய ஆட்சி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களிலும் ஒவ்வொரு மக்களிலும் இருந்து செயல்பட்டு உண்மையான கிறிஸ்துவனுடைய ஆட்சி மனித வாழ்விலே இடம்பெற்று உலக வாழ்விலே இடம்பெற்று செயல்பட வேண்டி இந்நாளிலே நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, காலைதோறும் எங்களை தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலைதோறும் அது முடிவுறாத பேரன்பும் தீராத இறக்கும் புதிதாயிருக்கிறது. இயேசுவே, உமது அரசு
கிறிஸ்து அரசர் பெருவிழாவாகிய கிறிஸ்து அரசர் பெருவிழாவாகிய இன்று உலகம் முழுவதும் திரு அவை நினைவுபடுத்துகிறது. உமது ஆட்சியின் வாழ்வு ஒவ்வொரு தலைவர்களிலும் ஒவ்வொரு மக்களிலும் செயல்பட்டு உமது ஆட்சியின் மக்களாக இந்த உலகம் செயல்பட நீர் இன்றைக்கு விதைத்த இறை வார்த்தையினுடைய வல்லமை பலன் கொடுக்கும்படி வேண்டி ஜெபிக்கிறேன். தூய தந்தையே, ஆமேன். காட் பிளஸ் யூ.